குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா உணவுல வந்துட்டு எல்லா சுவைகளுமே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், ஏன் பாட்டிமார்கள் கூட எல்லா சுவையும் சேர்ந்த உணவுகள் தான் நிச்சயம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் உப்புன்றது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஒரு சிலருக்கு மட்டும் உப்பு அதிகமா சாப்பிடணுன்ற டெண்டன்சியும், ஒரு சிலர் உப்பு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலான்ற டெண்டன்சியும் இருக்கும். இந்த உப்புன்றது நம்ம உடம்புல எந்த பங்கு வகிக்குது மேம்? அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க பெரிய டிபேட்டை வந்து எந்த உப்பு யூஸ் பண்ணலாம், இந்த அயோடைஸ் சால்ட் நிறைய ஆட்ஸ் வருது, அது மட்டும் இல்லாம பிங்க் சால்ட் ராக் சால்ட் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். கண்டிப்பா, ஏன்னா உப்பு அப்படின்னா எல்லோரும் சொல்ற மாதிரி அது முற்றிலும் வந்து ஒதுக்க வேண்டிய ஒரு பொருளும் கிடையாது. அதே மாதிரி அதை அளவுக்கு அதிகமாகவும் வந்து எடுத்துக்க கூடாது. யூஸ்வலாக உப்புன்னா நம்ம உடம்புல நமக்கு நிறைய இருக்குது, சோடியம் பொட்டாசியம் இருக்குது. ஆனால் உணவு மூலம் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் தான். ஸோ அந்த உப்பு தான் வந்து நம்ம எடுத்துக்கிறது. அது வந்து சித்தர்கள் சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று. அதாவது சில விஷயம் அளவுக்கு அதிகமாக போனாலும் நோய் வரும், அளவுக்கு கம்மியாக போனாலும் நோயை வந்து உண்டு பண்ணும். அந்த வகையில் இப்போ உப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து சராசரிக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு சோடியம் உப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம். ஸோ இந்த 6 கிராமும் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நம்ம உணவில் எடுக்கக்கூடிய உப்பு மட்டும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகளில் உப்பு இருக்கும், அதே மாதிரி மாமிசமில் உப்பு இருக்கும், முட்டையில் உப்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த கம்பைன்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான 6 கிராம். ஸோ அப்போ உணவில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு 3 கிராம் நமக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய மற்ற சோர்சஸ்லேருந்து வந்ததுன்னா நேச்சுரல் சோர்ஸான அந்த உப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் போதும். ஆனால் அதையும் மீறி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உப்பு சமைச்சிருப்பாங்க அதில் நார்மலாக தான் உப்பு இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அப்போ தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு இருக்குது, அதாவது செரட்டோனின். யூஸ்வலாக நம்ம தூங்குறதுக்கு அதே மாதிரி சில ஹார்மோன்ஸ்க்கெலாம் வந்து உற்பத்தி ஆவதற்கு வந்து உப்பு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். செரிமானத்துக்கும் உப்பு தேவையான விஷயம். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்க செல்கள் வந்து சீராக செயல்படணும்னாலும் உப்பு தேவையான விஷயம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அதாவது செல்களுக்குள்ளேயும் சில ஃப்ளூயிட் இருக்கும், வெளியிலையும் வந்து சில நீர்த்துவம் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு செல்லிருந்து மற்ற வெளியில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டராக, அதாவது எலக்ட்ரிக் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு கடத்தியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடியம் உப்பு வந்து செயல்படுது. ஸோ இது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இது ஏன் சிலருக்கு வந்து ரொம்ப தேவைக்கு அதிகமாக வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நார்மலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். அதாவது நார்மலான விஷயத்தில் அவங்களுக்கு வந்து இஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனெல்லாம் நம்ம லெவலுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த உப்பு சாப்பிடக்கூடிய கிரேவ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகம் இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது நார்மலான விஷயம். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வந்து நமக்கு வியர்ப்பதால் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்களானது வந்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நீர்மோர் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம். ஆனால் சில சமயத்தில் அப்நார்மலாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப நமக்கு எமர்ஜென்சியான நேரத்தில் வந்து நமக்கு செயல்படக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து நமக்கு இது பண்ணும். அதே மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அடிசன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உப்புக்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டெண்டன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இதில் வந்து ஆண்கள் தான் அதிக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு மார்பக வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த ஃபீமேல் ஹார்மோனும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்புக்கள் அதிகமாக எடுக்கிறனால அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட்ஸோட லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு நோயுற்ற தன்மை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி கண்ட்ரோல் பில்ஸ், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுவோ இல்லை ஹார்மோனலுக்காக எடுக்கிறது, அதாவது பீரியட்ஸ் வரலை இரெகுலராக இருக்குங்கிறப்ப ஒரு ஹார்மோனல் சார்ந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த உப்போட கிரேவ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து உப்பு வந்து எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, நைட்டில் சரியாக தூங்காமல் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த செரட்டோனினோட ஹார்மோன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க.
வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரக்ஸ் அதை சார்ந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்பையும் இந்த உப்புக்களோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்குவாங்க. ஸோ மோஷன் சரியாக போகலை அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அந்த க்ரேவ் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நார்மல் தான், அது பேலன்ஸ் பண்ணிக்கும். மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உரிய வகையில் வந்து சிகிச்சைகள் வந்து எடுக்கணும். கையில் வந்து அதிகமாக உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அறியாமல் வந்து உப்பு அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்து அவங்க உப்பு அதிகமாக எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக முறையாக வந்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கணும். அவங்க ரத்தத்தில் வந்து யூஸ்வலாக எலக்ட்ரோலைட்ஸ்னு சில டெஸ்ட் பண்ணுவோம், அதில் சோடியம் எவ்வளோ இருக்குது, ஒரு 135-145 இடையில இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஹைப்போநேட்ரிமியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உப்பு நம்ம உணவு மூலமோ இல்லை வந்து மருந்து மூலமோ நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ 145 மேலே இருந்ததுன்னா ஹைப்பர் நேட்ரிமியா. ஸோ அவங்களுக்கு உப்போட லெவலை குறைக்கணும் அப்படின்னு பார்த்து உணவு மூலமாகவோ இல்லை இன்னும் வீரியமாக இருந்தால் மருந்து மூலமாக சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஓகேவா, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதாம்மா, நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு 41 ஆகுதுமா. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கவிதா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து காலையில எழுந்தோடனே வரலன்னா லைட்டா வந்து வீக்கமா இருக்குது, அப்புறம் போக சரியான மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் போக சரியாகிற மாதிரி தெரியுது. கால் பாக ஃபுல்லு எனி டைம் வலிக்குது மேடம், எதனால வலிக்குதுன்னு தெரியல. அப்புறம் டிவில தான் சொன்னாங்க, சரி செங்கக்கட்டியில இருக்கையில வச்சு ஒத்தரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் வைக்கிறது முறை வந்து சரியான முறையா, அப்படி சரியானது வந்து அது எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாள் வைக்கணும், இல்ல இது வேற ப்ராப்ளம் தான், அதுக்கு என்ன மேடம் தீர்வு, அதையும் பேசி சொல்லுங்க மேடம். அம்மா, இப்ப வலிக்குதுன்னு தெரியல, செங்கல் கட்டியில இருக்கையில வச்சு மிதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குதிகால் வலி, அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? இல்ல மேடம், எனக்கு ரெண்டு காலமே வலிக்குது. ஒரு சேர்ல உட்காந்து எழுந்தாலோ இல்ல சாப்பிட்டு சரணை போட்டு சாப்பிட்டு உட்காந்து எழுந்தாலோ கால் பாதம் வலிக்குது மேடம். உடல் பருமன் இருக்காமா உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல மேடம், கரெக்டா அதெல்லாம் இல்ல மேடம் இருக்கேன். யூரின் எல்லாம் நல்லா போகுது? அதெல்லாம் நல்லா போகுது மேடம். காலையில எந்திரிச்சு அந்த வெறும் கால், அதாவது கை கால் விரல்கள்ல மட்டும் உங்களுக்கு அந்த வீக்கம் ஏற்படுது பாத்தீங்களா, அப்ப ஊசி குத்துவது போல ஏதாவது உணர்வு இருக்கா? காய்ச்சல் உங்களுக்கு எதுவும் வர்றது கிடையாது? காய்ச்சல்னா அப்ப உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி முடக்குவாதமோ யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய கவுட்டோ இருக்கக்கூடிய சான்சஸ் கிடையாதுமா? அதாவது யூரின்ல வந்து அல்புமின் லெவல் வந்து அது ஒரு வகையான உப்பு, அது அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த தற்காலிகமாக குறிப்பாக வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த கை விரல்கள்லையும் கால் விரல்கள்லையும் வீக்கம் இருக்கும். யூரின்ல ஏதாவது உப்புக்கள் இருக்கான்னு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 3 வந்து பார்லி கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. உணவில் வந்து கல்லுப்பு எடுத்தீங்க அப்படின்னா வறுத்து உணவில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அளவாக, இல்லைன்னா என்ன பண்ணுங்க இந்துப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குறிகுணங்கள் வந்து எதுவும் வந்து முடக்குவாதத்துக்கோ இல்லை கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. உடம்புல கொஞ்சம் உப்புக்கள் அதிகமாக இருக்குது, பருப்பையும் வந்து எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனால் பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு 2-3 இல்லைனா ஒரு 1/4 ஸ்பூன் ஆமணக்கெண்ணெய், அதாவது மருந்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆமணக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுட்டு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம், நான் சித்ரா பேசுறேன் மதுரையில இருந்து. ஓகே சித்ராமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 30 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேடம். எனக்கு நான் உடம்பு கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறேன் மேடம். எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா? 90 இருக்கேன் மேடம். சரிம்மா. ஹைட்டும் கம்மி தான், 50 சென்டிமீட்டர் தான் இருக்கிறேன். ஓகே. எனக்கு அந்த குதிகால் ரொம்ப வலிக்குது மேடம், காலையில எந்திரிச்ச உடனே ஊண்டவே முடியல, சில நேரம் வலி தாங்க முடியாம கீழே கூட விழுந்துடுறேன், சவுத்த பிடிச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அது மாதிரி சேர்ல உட்காந்து எந்திரிச்சாலும் கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சாலுமே ரெஸ்ட் காலுக்கு கொடுத்துட்டு எந்திரிச்சாலுமே கால் ஊண்டவே முடியல, அப்புறம் நடக்க நடக்க சரியாயிருக்கு மேடம். கண்டிப்பாமா, அதாவது உங்களோட ஹைட்டுக்கு நீங்க ஒரு 30 kg எக்ஸ்ட்ரா தான் இருக்கீங்க. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? ஆ, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு மேடம். வேற மலச்சிக்கல் இருக்கா?
அதுல இல்ல மேடம். ஆனா அந்த கால் வலிக்கு கொஞ்ச நேரம் அந்த பேண்டேஜ் கட்டிட்டு வேலை பார்த்தோம்னாக்கும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு மேடம். பரப்பளவுகள் அதிகமா இருக்கிறப்ப அந்த ஹார்ட் வந்து புஷ் பண்ணி அந்த புவியீர்ப்பு சக்திக்கு மேல ரத்தம் வர முடியாத நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த இடப்பட்ட அந்த திசுக்கள்ல வந்து நீர் தேக்கம் வந்து ஏற்படதான் செய்யும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த வீக்கம் ஏற்படுது. உடல் பருமன் இருந்தது, உங்களுக்கு தைராய்டு இல்லை, எனக்கு பிசிஓடி நீர்க்கட்டி இல்லை, மாதவிடாய் வந்து ரெகுலராக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, வேற ஒன்றும் உடல் பருமன் எந்த ஒரு காரணத்தாலையும் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. காலையிலையும் ஒரு மாலையிலையும் ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்காக வாக்கிங் போங்க. மதியம் வந்து உணவுகள் வந்து வெள்ள சாதம் சாப்பிட்லாம், ஆனால் பொன்னி அரிசி அந்த மாதிரி சாப்பிடாம பட்டை தீட்டாத அரிசி சாப்பிட்லாம். மட்டரிசி இந்த மாதிரி அரிசி வகைகளை எடுத்துக்கோங்க. காலையில் வந்து நீராகாரமா வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி இரவு உணவை வந்து தவிர்த்துட்டு சமைத்த உணவு சாப்பிடாம பழங்களோ இல்லை ஆவியில் வேக வைத்த இடியாப்பம், இடியாப்பம் கூட உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல வேண்டாம். இரவு வந்து வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தாலே உடல் பருமன் வந்து குறையும். ஸோ உங்களுக்கு இந்த நீர் வந்து கால் வீக்கம் வர்றது அந்த தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஸோ இந்த டயட் ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு டைட்னஸ் வரும். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனிமிக்காக இருக்கவும் சான்சஸ் இருக்கு. கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருக்கிறது கொஞ்சம் அடிக்கடி அந்த டயர்ட்னஸ் இருக்கப்ப ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உடல் பருமனும் குறையும், உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? குட் மார்னிங் மேம், நான் மேனகா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என்னுடைய பொண்ணு 10 வயசு பொண்ணு மேம். அவளுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேம் சொன்னாங்க இல்லையா, உள்ளங்கால உள்ளங்கை கையில வந்து ரொம்ப வேர்க்கு, அப்படியே தண்ணி ஊத்துன மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சுடுது. அதுவும் இந்த மாதிரி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கையிலயும் காலையும் அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி வருது, வேர்க்குறு மாதிரி வருது. நான் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டதுக்கு வந்து நல்ல ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மருந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி மேடம், என்ன ட்ரீட்மெண்ட்? அதாவது குழந்தை நல்லா தூங்குறாங்களா இரவு? சரியா தூங்குறது இல்ல மேம். இப்ப சரியா சாப்பிடுறது கூட இல்ல. அவ எப்பயுமே அப்படிதான், ஆனா வந்து முகம் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருப்பா. இப்ப அது வேர்க்கிற நேரத்துல வந்து அவ வந்து ரொம்ப டயர்டா, ஒரு ரொம்ப சோர்வா இருக்கா. இல்ல, இரவு தூங்காததுக்கு காரணம் என்ன, படிக்கிறாங்களா இல்ல தூக்கம் வரமாட்டேங்குதா? தண்ணி மட்டும் குடிக்கிறா மேம், தாகமா இருக்கு தாகமா இருக்கு தண்ணி குடிச்சு குடிச்சு தூங்குறா. அதான் அதான் உங்களுக்கு அந்த உப்போட பற்றாக்குறை அப்படிங்கறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமும் சரியா வரமாட்டேங்குது, இந்த கை கால்கள்ல வந்து வேர்க்குது. சோ இதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்நீர்ல வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு உங்க கை இருக்கு பாத்தீங்களா, கைகளை ஒரு உள்ளங்கையே வந்து ஒரு 15 நிமிஷம் வைங்க. அது மாதிரி உள்ளங்கால்களை வந்து 15 நிமிஷம் வச்சா அது எக்ஸ்டர்னலா வந்து அது சரி பண்ணும். ஸோ உள்ள நல்லா உள்ளேயும் அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, கசகசாவை மட்டும் என்ன பண்ணுங்க, லைட்டா ஒரு கால் ஸ்பூன். பாப்பா வெயிட் எவ்வளவு இருக்காங்க? ஓகே, சப்போஸ் ஒரு 30 கிலோவுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா கால் ஸ்பூன், ஒரு 30 கிலோல இருந்து ஒரு 40 கிலோ அந்த மாதிரி இதுல இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூன் லைட்டாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரிஜினல் பசும்பால், ஏன்னா பசும்பால் வந்து நம்ம வேணான்னு சிலருக்கு சொல்கிறோம், பட் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பசும்பால் வந்து மருந்தாக வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பசும்பாலில் இருக்க சில சத்துக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ இதை ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து கொடுத்துட்டு, ஒரிஜினல் பசும்பாலில் கலந்து கொடுத்து ஒரு 2.5 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி வைங்க. கொஞ்சம் அந்த உப்புக்களோட விகிதாச்சாரம்லாம் சரியாகும், தூக்கம் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும், அந்த வியர்ப்பதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் டெம்பரவரியாக வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 15 நாட்களை இந்த நான் எக்ஸ்டர்னலாக சொன்ன விதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் போதும்மா. நன்றி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நிறைய சால்ட்டுக்கான ஆட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் மட்டும் இயற்கையான உணவுகள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இருக்கிறதுனால வந்துட்டு பிங்க் சால்ட், ராக் சால்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் எந்த சால்ட் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம் மேம்? கண்டிப்பாக, ஏன்னா டெய்லி வந்து நம்மக்கிட்ட பார்க்குறோம், கடைசியில் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் முடித்த பிறகு எந்த வகையான உப்பு எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உப்பு மூலம் எடுக்கிறது சோடியம் குளோரைட் தான். ஆனால் அது எந்த சோர்ஸ் வழியாக வருது அப்படின்னா, இப்போ காமனாக எடுக்கக்கூடிய டேபிள் சால்ட், அதாவது நம்ம இந்த தூள் உப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்ஞானிகள்லாம் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்வாங்க. ஸோ ஆராய்ச்சி செய்கிறப்ப அவங்களோட அந்த ப்ராடக்ட்
பக்கத்தில் ஒரு பை ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று வந்திருக்கும், ஒரு கழிவுகள் மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த கழிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோ இல்லை அதில் இருக்க காம்பினேஷன் பார்த்தப்போயோ கிடைச்சப்ப வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டேபிள் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா சோர்ஸ் வந்து கடல் நீர் இதோட எடுக்கிறத தவிர்த்து நிறையா மைன் பண்ணி, அதாவது அந்த நிலத்துக்கடியில் இருக்க அந்த தாது உப்புகளை எடுத்து பண்ணுறது, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டலும் இந்த கேஸ் குளோரின் கேஸ் பாஸ் பண்ணுறப்ப பை ப்ராடக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த உப்புக்கள் வந்து என்ன ஆகக்கூடாது, உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கேட் வந்து சேர்ப்பாங்க. ஸோ இந்த அப்போ தான் வந்து அது கெட்டியாகாமல் தூளாகவே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சோடியம் குளோரைடு இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அளவுக்கு மாதிரி கிடையாது. ஸோ இது ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு, அதாவது உப்புக்கள் இப்போ மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணல, இப்போ சித்தர்கள் காலத்துலேயும் சித்தர் அறிவியல்லையும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வைப்பு உப்புக்கள் இருக்குது, பொட்டாசியம் நைட்ரேட்டும் சரி இல்லை சோடியம் குளோரைடும் சரி, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எதற்காக உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மருந்துகளோட தேவைக்காக வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, உணவுகளுக்காக வந்து அவங்க உற்பத்தி பண்ணலை. ஆனால் இன்று நம்ம உணவுக்காகவே உற்பத்தி பண்ணுறப்ப அது அந்தளவுக்கு வந்து நல்லது கிடையாது. அதுக்கடுத்து பரவலாக சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. ஸோ கல்லுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜெனரேஷனாக வந்து எல்லா கண்டங்களிலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. யூஸ்வலாக இந்த இமயமலை அடிவாரங்கள் அங்கே இருக்க உப்பு ஏரிகள் தவிர மற்ற இடத்துல கடலோர பகுதிகளிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை அப்படியே எடுத்து இது பண்ணுறப்ப அதில் நிறைய கனிமங்கள் இருந்தது, தாது உப்புக்கள் இருந்தது, அது நம்ம உடம்புக்கு பல வகையிலும் வந்து இதாக இருந்தது. அதே மாதிரி சில யூஸ்வலாக அதை வந்து ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடல்வாழ் உயிரினங்களோட வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாதது அந்த உப்பில் இருந்தது, அது நம்ம உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி தான் நம்மளை வந்து இந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்க. பட் இப்போ என்ன ஒரு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்கன்னா அந்த வீட்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. யூஸ்வலாக சைனாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு அதோட அந்த கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து அந்த தைராய்டை குணப்படுத்துகிற மருந்தாகவே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கடல் உப்பு நல்லது. ஆனால் இப்போ அதுலேயும் வந்து அயோடைஸ்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து அயோடின் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை ஆனதுனால அந்த உப்புலையும் வந்து அயோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லக்கூடிய அந்த தூள் உப்பு டேபிள் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த பொட்டாசியம் அயோடைட் வந்து பைண்ட் ஆகணும். ஏன்னா இது யூஸ்வலாக வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ்ட் ஆகக்கூடியது, செயலுக்கிற தன்மை வந்து அதிகமாக ஆயிரும், வோலட்டைல் ஆகிடும் இந்த அயோடின் உப்பு அயோடின் சத்து. அதனால வந்து தான் அதில் வந்து அந்த தூள் உப்பில் வந்து அதை பேக் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்ரோஸ் சேர்க்குறாங்க. ஆனால் இந்த கல்லுப்பில் வந்து அந்த அளவுக்கு அது இதாகாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் கிடையாது. குறிஞ்சி முல்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது மலை சார்ந்த இடங்களையும் அதற்கு பக்கத்தில் இருக்க இடங்களில் இருக்கவங்களுக்கு தான் அயோடின் பற்றாக்குறை வந்து கொஞ்சம் இருக்கும், மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு அயோடின் பற்றாக்குறை இருக்காது. ஸோ அந்த மாதிரி அயோடின் பற்றாக்குறை இருக்கிறவங்க மட்டும் அயோடின் எடுத்துக்கிறது நல்லது, மற்ற இடத்துல இருக்கவங்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த கல்லுப்பு எல்லாமே அயோடைஸ்டு பண்ணதுனால அதை லைட்டாக நம்ம வறுத்துக்கிறப்ப அந்த ஹீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அயோடின் போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்துப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே இந்த நீங்கள் காமனாக சொல்லக்கூடிய பிங்க் சால்ட். ஸோ இது மலை அடிவாரங்கள் இமயமலை அடிவாரங்களில் அங்கே இருக்கக்கூடிய உப்பு ஏரிக்கல்லிருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த பிங்க் சால்ட்டு. இதில் 84 வகை நியூட்ரியன்ஸ் இருக்குது, இது எல்லோருக்குமே நல்லது தான். ஸோ இது எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு உப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த இமயமலை இருக்கக்கூடிய சோர்ஸ் தான். ஆனால் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நமக்கு தெரியும் சல்ஃபர்னாலே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகிய முட்டை ஸ்மெல் வந்து சல்ஃபருக்கு இருக்குது. ஸோ அதனால இந்த உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கனால கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிறப்ப நமக்கு நெடி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அசைவ பிரியர்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த இந்து உப்பு அந்த கருப்பு உப்பு வந்து செரிமானத்தையெல்லாம் வந்து நல்லா ஊக்குவிக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த கருப்பு உப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்பு உப்புக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லுப்பு எடுத்துக்கலாம், அயோடின் பற்றாக்குறை இல்லாதவங்க வறுத்து கல்லுப்பு எடுத்துக்கலாம், இந்துப்பு எடுத்துக்கலாம். மற்ற உப்புக்கள் வந்து இந்த கருப்பு உப்பு ஒரிஜினலாக கிடைச்சதுன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா மருந்துகளையும் நம்ம நிறைய கருப்பு உப்பு சேர்க்குறோம். ஆனால் ஒரிஜினல் இல்லாத சமயத்தில் வந்து அது கண்டிப்பாக வந்து கேடு விளைவிக்கும். டேபிள் சால்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய ப்ராசஸ் போய் வந்திருக்கு. ஸோ அது அவ்வளோ வந்து சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க?
நான் செல்வி திருச்சில இருந்து பேசுறேன். ஓகே மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுங்க. அவரோட வயசு என்னமா? 15 வயசுங்க. ஓகே மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. பையனுக்கு 15 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவனுக்கு வந்து கையெல்லாம் உள்ளங்கை ஸ்வெட்டாகி பேப்பர் எல்லாம் எழுதும் போது நனைஞ்சு போயிருது. ஓகே. அது இல்லாம காலையில கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கான். காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மூக்குல வந்து சளி வருது, உறிஞ்சிட்டே அந்த மாதிரி இருக்கான். ஓகே. இப்போ இந்த கையில ஸ்வெட்டிங் ஆகுறது பையனுக்கு எவ்வளவு காலமா இருக்குமா? சின்ன வயசுலயே இருந்தது மேம். அப்புறம் நடுவுல எப்படின்னு தெரியல, இல்லாம இருந்தது. அப்புறம் திருப்பி இந்த வருஷம் ரொம்ப இருக்கும் மேம். ஓகே. யூஸ்வலாக வந்து 15 இயர்ஸ்ங்கிறப்ப அந்த அடலசன் பீரியடில் ஆண்களுக்கு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அதனால் வந்து உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வேர்க்க செய்யும். பட் அது பாருங்கள், ஒரு 4 மந்த்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா அவசியம் கிடையாது. அது அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த முன்னாடி சொன்ன அந்த பெண்ணுக்கு சொன்ன மாதிரி வெந்நீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கையும் காலையும் வந்து ஒரு 15 நிமிடம் வந்து அந்த உள்ளங்கையும் உள்ளங்காலையும் வைக்க சொல்லுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தூக்கத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி அந்த கசகசா அந்தது விஷயம் எடுக்கலாம். பட் ஆனால் பையங்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம கசகசா பார்த்து தான் கொடுக்கணும். டக்குன்னு நம்ம பிளைண்டாக வந்து ஆட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி இப்போ வெயில் காலத்துலேயும் காலையில் எந்திரிச்ச உடனே மூக்குலேருந்து அவருக்கு நீர் வடியுதாமா? ஆமா மேம், கொஞ்சம் உறிஞ்சிட்டே இருக்கான், சளி வருது, அப்படி கோமா வருது காலையில எந்திரிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இரவு தூக்கம் வந்து முழுமையா இல்ல அப்படிங்கறது தான் அர்த்தம். சோ அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி வரும். உடல் உஷ்ணம் தன்னால வந்து அவருக்கு அதிகமாக்கும். இங்க அவருக்கு கப தொந்தரவால மூக்குல நீர் பாயிறதை விட உடல் உஷ்ணத்தால் அந்த தூக்கமின்மை, அந்த டென்ஷன், ஹார்மோனல், இப்போதான் வந்து அந்த 15 வயது ஆண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ அதை அவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. வரும் 12ஆம் தேதி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்குமா, நான் வர்றேன். முடிந்தால் உங்கள் பையனை நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஸ்வர்ணலதா, நான் தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே ஸ்வர்ணலதா, இப்ப யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்கு 18 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 88 இருக்கு. எனக்கு 18 வயசு தான் ஆனா, அது இல்லாம பீரியட் ரெகுலரா இல்ல. ஸ்கேன் பண்ண டாக்டர் கிட்ட போனப்ப ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணப்ப நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஸ்வர்ணலதா. ஹலோ. இப்போதைக்கு வந்து சொல்லுங்க. இப்போதைக்கு பீரியட் ரெகுலர் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்கேன். ஓகே. லாஸ்ட் மந்த் ஒழுங்காக வரல, இந்த மந்த் வந்துட்டு இருக்கு. ஓகே. பட் ஆனாலும் பெயின், பேக் பெயின், கால் ரொம்ப வலிக்குது, ஷோல்டரு, தலை எல்லாமே, பாடி ஃபுல்லாகவே பெயினாக இருக்கு. கண்டிப்பா. என்ன அந்த பெயினுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்து உங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணும். பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் முதல் பாதிக்கு வேணுமா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பிற்பகுதிக்கு வேணுமா, ஸோ அதை உங்கள் உடம்பு செக்ரேட் பண்ணாது. இந்த ஹார்மோன் தானே தேவை, இதுதானே கருமுட்டை ரிலீஸ் ஆகி பீரியட்ஸ் ஓவலேஷன் ஆகி வெளியே வரணும். ஓவலேஷன் ஆகிறது ஆகலையாங்கிறது அப்புறம் ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒன்று ஏற்படும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஒரு விஷயம், எல்லாத்துலேயும் ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்கிறோம். அப்போ இந்த இங்கேயும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புல சிந்தசிஸ் பண்ணல. இப்போ ஒரு ஹார்மோன் இருக்குது, அது இயற்கையான ஹார்மோனோ செயற்கையான ஹார்மோனோ, அது எங்கே இருந்தாலும் மெட்டபாலிஸ் பண்ண எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு போகும். ஸோ கல்லீரலில் என்ன தான் போனாலும் அதுக்கு தெரியும். இப்போ நம்ம இயற்கையாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும், செயற்கையாக சிந்தசைஸ் பண்ணி உள்ள நம்ம சாப்பிடக்கூடிய ஹார்மோனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அது பேர் பண்ண முடியாது, அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது உடம்புக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லக்கூடாது, பெயின், குறிப்பாக வந்து மசில்ஸ்லாம் வந்து கிராம்ப்ஸ் மாதிரி வரும், தசைகள் வந்து பிடிப்பு வந்து ஏற்படும், இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஹார்மோனலோட டிஃப்ரென்ஷியேஷனால் ஏற்படக்கூடியதான். இதே இது உங்கள் உடம்புல அந்த ஹார்மோன் நேச்சுரலாக செக்ரீட் ஆகி இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ராப்பராக நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் குறையும்,
தேவையில்லாத டென்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து இயற்கை முறையில் நம்ம ஒரு பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் செயற்கை முறையாக மருந்துகள் எடுத்து ஒரு பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் குறிய வித்தியாசமாக. ஸோ அதனால தான் உங்கள் உடம்புல இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இயற்கையாக உங்கள் ஹார்மோன் செக்ரீட் ஆகி உங்கள் பீரியட்ஸ் ரெகுலேட் ஆச்சுன்னா உடல் பருமன் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க. சுகர் வந்து 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனா வெயிட் வந்து குறையவே மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, சுகர் இருக்கா? ஆ, சுகர் இருக்கு. சுகர் எவ்வளவு காலமா இருக்கு? சுகர் 15 இயர்ஸ் இருக்கு. 15 இயர்ஸ் இருக்கு. வெயிட் இப்ப எவ்வளவு இருக்குமா? பிபில கண்ட்ரோல்ல இருக்கு. இல்ல, வெயிட் எவ்வளவு இருக்கு இப்ப? வெயிட் வந்து 87 இருக்கேன். 87 kg. இப்ப கடைசி ஒரு 3 மாதத்துல எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இங்க 5 kg இன்க்ரீஸ். 5 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கா? வேற உங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய HbA1c லெவல் பாத்தீங்களா? எவ்வளவு இருக்குமா? 7.5 இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, 7.5 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆமா. வேற தைராய்டு இருக்கான்னு பாத்தீங்களா? தைராய்டு இல்லை, பார்த்துட்டேன். இல்லை, தைராய்டுலாம் பிரச்சனைகள் இல்லை. ஸோ நீங்கள் டயபெட்டிக்கும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனும் ஏற்படுது. HbA1c வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Type 2 வந்து அன்கன்ட்ரோல்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். வெயிட் ஏறிக்கிட்டே போச்சுனாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்கள் வந்து யூட்டிலைசேஷன் பண்ண முடியல, கடைக்கோடியில் இருக்க அந்த மசில்ஸ்க்குரிய சுகர் இது 10 அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் 7.5 வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே, ஓரளவுக்கு அந்த ரிசல்ட் படி வந்து டயபெட்டிக் பேஷண்டா இருக்கப்ப ஒரு நல்ல கண்ட்ரோல் தான். ஸோ வெயிட் மட்டும் குறையல அப்படின்னா கொஞ்சம் நல்ல பிரிஸ்க் வாக்கிங் அந்த மாதிரி போங்க. உணவு முறையில வந்து பால் சேர்த்துக்கிட்டீங்க, வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அது ஆனால் 3 மாதங்கள்ல 5 kg உங்களுக்கு வந்து ஏறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து தவறுதலாக நடைபெறுது. அதை பார்த்து முறையாது பண்ணுங்க. நான் சொல்கிற விஷயத்த ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் குறையலை அப்படின்னா நீங்கள் முறையாக சிகிச்சை எடுத்துக்கணுமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்வேதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எப்போ மந்த்லி செக் பண்ணா கூட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 6-7 இந்த ரேஞ்ச்ல தான் மேம் இருக்கு. ஓகேப்பா, அதாவது இப்ப நீங்க ஏஜென்ட் பண்ணதுல இருந்து மாதம் மாதம் மாதவிடாய் ஏற்படுறப்ப எத்தனை நாள் உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ இருக்குது மேம்? முன்னே எல்லாம் வந்துட்டு ஒரு 5 days இருந்தது மேம், இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. அதனால ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி PCOD இருக்கு, மைல்டா, இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னாங்க மேம். ஓகே, இப்போ எத்தனை நாள்? 3 days தான் ஃப்ளோ இருக்கா? ஆமா மேம். 5 days ஃப்ளோனா ரொம்ப அதிகமான ஃப்ளோ இருந்ததா? அப்போ அதிகமா இருந்தது மேம், இப்போ அது இல்லை மேம். அதாவது பல பேருக்கு புரியறது இல்லை, ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து 5 நல்ல ரிச் ஃப்ளோ தான் இருக்கும், 4th நாள் வரைக்கும் கூட நல்ல ரிச் ஃப்ளோவாக இருக்கும், 5th நாள் கம்மியாகும். ஸோ அதனால வந்து அது ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 5 நாட்களும் கழித்து வந்து ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் போகுது, ரொம்ப கிளாட்டாக போகுது அப்படின்னா தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு இந்த PCOD வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 3 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னா உள்ளே இருக்க அந்த கருப்பை கழிவுகள்லாம் முற்றிலும் வந்து வெளியேறாமல் இருக்கும். ஸோ ஓவலேஷன் ப்ராப்பராக இருக்காது, அதனால தான் உங்களுக்கு வந்து PCOD வந்திருக்கு. ஸோ PCOD வந்ததற்கு காரணம் அந்த ஃப்ளோ கம்மியானது தான். ஃப்ளோ கம்மியானதுக்கு காரணம் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது.
பட் ஆனால் ஹீமோக்ளோபின் வந்து இந்த அஞ்சு நாள் ஃப்ளோவில் கண்டிப்பாக வந்து ஆறுக்கோ ஏழுக்கோ வந்திருக்காது. வேறு உங்களுக்கு ஏதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளால் இருக்கலாம். ரொம்ப சாக்பீஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடுவீங்களாப்பா திருநீரெல்லாம்? ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஆயுர்வேதா மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சா என்ன தெரியல மேம். இல்லை, ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அனிமிக்காகாது. பட் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் இதை வந்து மெட்டபாலிசத்தை இன்ட்ராக்ட் பண்ண வகையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனிமிக்காகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 6 to 7 இந்த 23 வயசு பொண்ணுக்கு ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஆனால் அது 5 நாள் பீரியட்ஸ் ஃப்ளோவால் வந்து உங்களுக்கு 6 to 7 வரக்கூடிய சான்சஸ் இல்லை. வாம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கலாம், இல்லைனா சத்து குறைபாடுகள் இருக்கலாம். எதுவானாலும் அதை பார்த்து நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணாலே உங்கள் பிசிஓடி சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ப்பா. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பாக்கியலட்சுமி மேடம், நான் மேட்டுப்பாளையத்திலிருந்து கூப்பிடுறேங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க வயசுமா? என் வயசு 48 ஆச்சு மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரி மேடம். ஹலோ. ஆ வணக்கம் பாக்கியலட்சுமி, சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா எனக்கு 48 வயசாச்சுங்கம்மா. இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்ததுங்க மேடம். ஓகே. அது கை காலெல்லாம் வீங்கிட்டு ரொம்ப வலியாச்சுங்க மேடம். அப்ப மூட்டு மூட்டா வலிக்குதுங்க, கொஞ்சம் கால் தொங்க போட்டு விட்டா வீங்கிக்குதுங்க மேடம். இப்ப சித்த மருத்துவம் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க மேடம். ஓகே. ஆனாலும் வலி அப்படியேதாங்க மேடம் இருக்குது. அம்மா நீங்க உங்களுக்கு இந்த காய்ச்சலோட இந்த மூட்டு வலி வந்தப்ப ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணாங்களா? டெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாத்தங்க மேடம். சுகர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். முடக்குவாதம் இருக்குன்னு சொன்னாங்களா? அது வாதம் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். இந்த காய்ச்சல்னால தான் வந்ததுன்னு சொல்றாங்க மேடம். ஆமா, யூஸ்வலா காய்ச்சல் வந்தது அப்படின்னா அது ஒரு 102-103 டிகிரிக்கு மேல போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உடல் உஷ்ணத்துல வந்து நம்ம எலும்பு ஜாயின்ஸ்ல அந்த பொருத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த தசைகள் பிணைப்பு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து மூட்டு கைகால் வலி வர செய்யும். சித்தா மருந்துகள் வந்து கண்டிப்பா வந்து பெயின் கில்லர்ஸ் கிடையாது. எப்போ உங்களுக்கு சரியாகும் அப்படின்னா உங்க பிரச்சனைகள் சரியாகிறப்ப கண்டிப்பா படிப்படியா வந்து வலிகள் வந்து குறையும். சோ வேற ஏஎஸ்ஓ டைட்டர் அந்த மாதிரி ஏதாவது பாத்துருக்காங்களா? சிஆர்பி எல்லாம் அதெல்லாம் பாக்கலீங்க மேடம், எனக்கு அவ்வளவு தெரியாது மேடம். மலச்சிக்கல் இருக்காமா? போனோம். என்னங்க மேடம்? மலச்சிக்கல் இருக்கா? காலைல எழுந்திரிச்சோடனே டாய்லெட் போயிடுதா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், எனக்கு அல்சர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க மேடம். ஒரு நாளைக்கு 3 டைம் கூட பாத்ரூம் போயிடுறேங்க மேடம். அல்சர் இருக்கா உங்களுக்கு? அல்சரும் இருக்குங்க மேடம். அல்சர் ஏன் ஏற்பட்டுச்சு? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த குதிங்கால் வலின்னு சொல்லி இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்டனால, நான் போற வேலையில கொஞ்சம் இந்த கெண்டக வாசம் எல்லாம் சேர்ந்தனால அல்சர் வந்துருச்சுங்க மேடம். ஓகே, கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அல்சரேஷன் இருக்கிறனால உங்களுக்கு செரிமானமும் வந்து முழுமையா இருக்காது. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மருந்துகள் எடுக்கிறப்பையும் அது முழுவதும் உட்கிரகிச்சு உங்க சத்துல அந்த மருந்தோட சத்துக்கள் உடல்ல வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். வேற இதை தவிர வர்ம சிகிச்சை ஏதாவது எடுத்துக்கிறீங்களாமா? என்னங்க மேடம்? வர்ம சிகிச்சை ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இந்த கால் மட்டும் கொஞ்சம் நீவி விட்டாங்க மேடம். அப்போ ஒரு கால் நல்லா இருக்கு மேடம். ஒரு 10 நாளைக்கு நல்லா இருந்தா அடுத்த காலுக்கு வந்துருங்க மேடம். அப்புறம் இந்த காலுக்கு வந்துருதுங்க மேடம். சரி, ஓகேம்மா. இருந்தாலும் மலச்சிக்கல் உங்களுக்கு இல்லை அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மலச்சிக்கல் இருந்ததுன்னா வாதம் இன்னும் உடம்புல அதிகமாகும், வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ இந்த 3 மாதத்துல உங்களுக்கு நீங்க எடுத்த மருந்துகள்ல கொஞ்சமாவது வலி குறைஞ்சிருக்கா? அப்படியே தான் இருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க மேடம். ஆனாலும் கொஞ்சம் பாத்ரூம் போய் உட்காரும் போது கொஞ்சம் முட்டி வலிக்குதுங்க மேடம். கால் மட்டும் நடந்தா கொஞ்சம் 1 மணி நேரம் பஸ்ல எல்லாம் தொங்க போட்டு போனா வீங்கிட்டு வலிக்குதுங்க மேடம். ஓகேம்மா, இருந்தாலும் நீங்க வலி நிவாரணிகள் எடுக்கிறப்ப எடுக்கல, அதனால இந்த மருந்துகளையும் நீங்க உங்க மருத்துவர்கிட்ட பார்த்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் குறைஞ்சிரும். அவர்கள் அட்வைஸ் பண்ற மாதிரி வர்ம சிகிச்சைகள், அதாவது நீவி விடுறது இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிரும்மா. உணவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாத சம்பந்தமான உணவுகள் எடுக்காதீங்க. அதுக்காக உருளைக்கிழங்கு எடுக்க வேணாம்னு சொல்ல, உருளைக்கிழங்கு எடுக்கிறப்ப நீங்க வந்து அதை பொறிச்சு எடுக்காம நல்லா தோலோட வேக வச்சு உணவுல எடுக்கிறப்ப உணவால ஒரு, அதாவது அந்த உருளைக்கிழங்கால வாதம்லாம் அதிகரிக்காது. பருப்பு வேக வைக்கிறப்ப அதுல கொஞ்சம் ஆமணக்கு நெய் சேர்த்து வேக வைங்க. அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வயிறுல உங்களுக்கு அல்சர் இருக்கிறனால புதினா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இது மூன்றையும் சம அளவு எடுத்து கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிட்டு அந்த ஒரு கிளாஸ் ஜூஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, அதாவது ஜூஸ்னா இங்கே ஃபில்டர் பண்றதுல, அப்படியே அந்த ஜூஸ்ல 1 ஸ்பூன் தேன் மட்டும் கலந்து டெய்லி காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாதத்தையும் கம்மி பண்ணும், மூட்டுகளுக்குரிய பலத்தையும் கொடுக்கும்,
அது மாதிரி இந்த அல்சரையும் மாற்றும். நீங்கள் உங்கள் மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை கண்டினியூ பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம், நான் மஞ்சுளா பேசுறேன், திருச்சியிலிருந்து. ஓகே மஞ்சுளா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்கள் வயசு என்னம்மா? 37. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம் டாக்டர், நான் திருச்சியிலிருந்து கால் பண்ணுறேன். ஓகே, 10 days எனக்கு அசிடிட்டி மாதிரி இருக்கு. ஓகே, அப்புறம் 10 days தலைவலி, சளியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அசிடிட்டி தான் வந்தது, அதுக்கப்புறம் சளி வந்ததுனால என்னால் ஸ்பைசி ஃபுட்லாம் எடுத்தா அந்த மாதிரி மறுபடியும் வந்துடுது. வயிறு உப்புசம் இருக்காமா? ஆ, வயிறு உப்புசம் இல்லை, ஆனால் அந்த செஸ்ட் கீழே வலிக்குது. செஸ்ட்டுக்கு கீழே வலிக்குது. சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதா? அது சில நேரத்தில் அந்த குளிர்ச்சி ஏற்ப மாதிரி வருது. ஓகே, மோஷன் நல்லபடியா போகுதாம்மா? மோஷன் சில நேரம் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் நான் ரெகுலராக போயிடுவேன். சில நேரம் ப்ராப்ளம்ங்கிறது எந்த வகையில் இருக்குமா? இல்லை, டெலிவரி ஆகி இப்போ 1.5 வருஷம் ஆகுது. ஓகே, டெலிவரி டைமில் எனக்கு பைல்ஸ் வந்துச்சு. ஓகே, வாரம் 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 இருமுறை என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்களா? இந்த வாரத்தில் ஒரு நாள் குளிப்பேன், சளி இருக்கிறதுனால. நான் அதாவது நிறைய பேர் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சளி, சைனசைட்டிஸ் இதெல்லாம் வந்து கபத்தொந்தரவால் வர்றதை விட உடல் உஷ்ணத்தால் வர்றதான் அதிகம். நம்ம என்ன செய்வோம், அதனால எண்ணெய் தேய்ச்சி குளி, ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ உடலில் இருக்க உஷ்ணம்லாம் வெளியேறும். ஸோ வெளியேற உஷ்ணம் என்னன்னா நீர்த்துவமாக வெளியேறும், கண்கள்லேருந்து தண்ணி வரும், மூக்குலேருந்து சளி வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயந்தான். பட் ஒரு 2-3 sittings நம்ம உட்காந்து எண்ணெய் குளியல் பண்ணிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்க அந்த உஷ்ணம்லாம் போன பிறகு நீங்கள் நார்மலாக ஆயிடுவீங்க. ஸோ அதனால் எண்ணெய் குளியல் வந்து ஒரு நல்ல விஷயமே தானே தவிர சளிப்பு இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஜூஸஸை வந்து காலையில் வந்து எடுங்க. வரும் 12ஆம் தேதி வந்து நமது திருச்சி மருத்துவமனைக்கு வர்றேன், முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள் என்ன குற்றம் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் வேறு பெரிய பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக தவிச்சிடலாம். நன்றிம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து உப்பு சார்ந்த பல விதமான கேள்விகள், சந்தேகத்தை நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் மேம். பொதுவாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, வேர்வையால் கூட உப்புகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் பல பேருக்கு வந்துட்டு வேர்வை அதிகப்படியாக இருக்கும். ஸோ இந்தந்த சிம்டம்ஸ் வச்சு அவங்க உடம்புல உப்பு சத்து கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு, உடனே உப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டிப்பாக, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புக்கும் நம்ம உடம்புல இருக்க அந்த பிளட் ப்ரெஷருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. உப்பு நிறையா சேர்த்துக்காதீங்க, பிபி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கள் குறையிறப்பையும் பிபி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆனால் பிபி அதிகமானால் கூட அதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பிபி கம்மியாகிறப்ப அது ரொம்ப வந்து உயிருக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம் ஒன்று. ஏன்னா பிபி அதிகரிக்கிறப்ப கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் காமிக்கும். இது வந்து பிபி கம்மியாயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து நமக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக வயது வந்தவர்கள் வந்து இறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பிபி தான். ஏன்னா லோ பிபி ஆகிறப்ப நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடியம் உப்புக்களோட லெவல் வந்து டக்குன்னு கம்மியாகுது. ஸோ அப்போ அந்த நீர்த்துவமும் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த நீர்த்துவம் வந்து குறைய ஆரம்பிக்கிறப்ப இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்தோட அளவும் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் போகும் நிலை வந்து இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது அந்த கார்டியாக் அரெஸ்ட் வர மாதிரி நிலை இருந்ததுன்னா டக்குன்னு நாக்கு கடியில் வந்து முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, கல்லுப்பு வந்து பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறைகளையும் எமர்ஜென்சிக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில உப்புக்கள் வந்து இருக்குது, கட்டுக்கள் அப்படின்லாம் இருக்குது. அது இன்றைக்கு வழக்கொழுந்தாலும் சில பரம்பரையாக பண்ணுறவங்க அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு கீழே டக்குன்னு வைப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த உப்புக்களோட அளவுகளை அதிகரித்து அவங்களுக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ யூஸ்வலாக உப்பு கம்மியாயிடுச்சுன்னா இப்போ வெயில் காலம், ஸோ அதிகமாக வேர்க்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பிபி இதாகிறப்ப என்னன்னா அப்படியே உங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும், வாந்தி இருக்கும். ஸோ வாந்தி இருக்கும், மயக்கம் இருக்கும், அவங்களால வந்து நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும், தலை சுற்றல் வந்து இருக்கும். நான் அவங்களுக்கே தெரியும் அவங்க இதயம் வந்து அதிகமாக படபடப்பாக துடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அவங்களுக்கு உடம்புலே ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம நாடி தொட்டு பார்க்குறப்ப நாடி எல்லாராலையும் வந்து இது பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு நாடி துடிப்பு வந்து அவ்வளோவா ஃபீபிளாக உணர முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உப்பு சேர்ந்த ஒரு கரிசலை ஈவன் லெமனில் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தோ
கொடுத்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த காலத்தில் உப்போட தேவை வந்து அதிகமாக வியர்க்கிறப்பையோ இல்லை நெஞ்சு படபடப்பு இருக்குது, அவங்களால நிற்க முடியல, வாந்தி வருது அப்படின்னு சொன்னாங்கனாலே அவங்களுக்கு உப்போட தேவை இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன எப்படி அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கவிதாங்க மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? சென்னையிலேருந்து கூப்பிட்றாங்க மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்களோட வயசு? வயசு 7 வயசு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அவளுக்கு கையில் காலில் ரொம்ப வேர்க்குது, ஸ்கூலில் படிக்கும் போது எழுதும் போதுலாம் பேப்பர் நனைஞ்சிருச்சுன்னு சொல்கிறா. இப்போ பொறி பொறியா அப்படியே வேக்குறு போல வர ஆரம்பிச்சு, மோஷன் ஃப்ரீயா போக மாட்டா, 3 நாளைக்கு ஒரு வாட்டி போறா. அம்மா, உங்க பொண்ணு வந்து உங்களோட நல்லா பேசுறாங்களா? எல்லாரோடையும் சோஷியலா நல்லா இன்வால்வ் ஆகுறாங்களா? மேம் அதெல்லாம் நல்லா இருக்காங்க டாக்டர். இல்ல ரொம்ப பயந்த உணர்வா இருப்பாங்களா? இல்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பா, துருதுருன்னு இருப்பா. ஓகேம்மா, யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு, தூக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்கள்லையும் வேர்க்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு ஏன் வேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலத்தோடையும் வந்து நமக்கு கொஞ்சம் உப்புக்கள் வந்து வெளியேறும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலம் வந்து கீழே தேங்கி இருக்கிறதுனால என்ன ஆகுனா அதுலேருந்து தேவையில்லாத உப்புக்கள் வந்து நம்ம ரத்தங்களுக்கு வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த ரத்தத்தில் உப்போட அளவு அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே மலம் வழியாக கழியலை, அதுக்கடுத்து எந்த பக்கம் போகணும்? சிறுநீரகத்து வழியாக நீர் வந்து வெளியேறணும். அங்கேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டயத்தில் வந்து இந்த இப்போ பசங்க வந்து பாத்ரூம் போகிறதில்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டிபுலேட்டட் டைம் ரொம்ப கம்மி தான், அந்த நேரத்துக்கு போனால் ஒரு க்யூவாக இருக்கும்னு சொல்லி பல குழந்தைகள் பள்ளிக்கு போனாலே வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு தற்செயலாக வந்து தன்னிச்சையாக வந்து அந்த உப்புக்களை வந்து வெளியேற்றணும். ஸோ அப்போ வெளியேற்றுறதுக்குரிய மீடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர்த்தல் தான். ஸோ அந்த வியர்க்கிறது வந்து அவங்களுக்கு கைகள் குறிப்பாக உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் அவங்களுக்கு வியர்க்க ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுவதற்கு வந்து வழி பண்ணாலே சரியாக போயிடும். ஸோ திரிபலா கஷாயத்தை டெய்லி நைட் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுங்க, அதை கொடுத்துட்டு இன் மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்நீரில் கையை குழந்தைகளை வைக்க சொல்லுங்கள், கையும் காலையும் வந்து அதாவது வெது வெதுப்பான வெந்நீரில் கையும் காலையும் ஒரு 15 நிமிஷம் வைக்க சொன்னீங்கன்னா அதாவது இப்பொழுது எக்ஸ்டர்னலாக வர்றது சப்ரஸ் ஆகிடும். ஆனால் மலச்சிக்கலை நீங்கள் சரி பண்ணுறப்ப அவங்களுக்கு எப்பயுமே அந்த தொந்தரவு இருக்காது, நார்மலாகிடும்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி உப்பு சார்ந்த பல விதமான கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே டீட்டெயிலாக பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது தான் எந்த இடத்துல பார்க்கலாமே? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. ஸோ சண்டேவும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் இருக்குது, வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமது மருத்துவமனையோட கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. 3 மருத்துவமனைகளுமே வந்து டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் முடித்து நல்லா தேர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள அவங்க நேரில் போய் பார்க்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து விசிட்டிங் போடுவேன், கன்சல்டேஷன். ஸோ அப்பயும் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வரும்போது அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் அதுக்கடுத்த மறுநாள் அதாவது 10, 11, 12 பத்தாம் தேதி வந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையிலையும், 11ஆம் தேதி வந்து மதுரை மருத்துவமனையிலும், 12ஆம் தேதி வந்து திருச்சி மருத்துவமனைக்கும் நான் வருவேன். ஸோ நேரில் வந்து பார்க்குறவங்க அங்கே வந்து நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, உப்பு அப்படின்ற எடுத்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு சிலர் உப்பு எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அவங்களாம் எப்படிப்பட்ட பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கான குறிகுணங்கள் என்னவா இருக்கும்? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது எதுனாலும் அளவாக எடுத்துக்கணும். ஆனால் இப்போ நான் அளவாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து பிபியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன தான் இந்துப்பாக இருந்தாலும் சரி இல்லை வறுத்தெடுத்த கல்லுப்பானாலும் சரி அது அளவாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயூரெட்டிக்ஸ்லாம் சில பேர் எடுப்பாங்க, குறிப்பாக வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து டயூரெட்டிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து உப்போட அளவை வந்து பார்த்து தான் எடுக்கணும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து உப்புக்கள் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்கணும், இப்போ அடிசன்ஸ் டிசீஸ்னால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு அந்தளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மற்ற முறைகளில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உப்புக்கள் கம்மியாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மருந்துகள் எடுக்கிறவங்க மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம உப்புக்கள் கம்மியாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உப்பு வந்து அதில் இருக்க சோடியம் குளோரைடு ஈஸியாக வந்து
நம்ம எந்த ஒரு கெமிக்கல் மருந்துகளானாலும் சரி, இல்லை ஒரு மூலிகை சார்ந்த விஷயம்னாலும் சரி, ஈஸியாக வந்து பைண்ட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து என்ன ஒரு பர்பஸ்க்காக நம்ம எடுத்தோமோ அது முற்றிலும் வந்து நம்ம வந்து உபயோகம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ மருந்துகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கிறவங்க கொஞ்சம் உப்போட அளவை வந்து கம்மியாக தான் எடுக்கணும், சோடியமோட அளவு வந்து கம்மியாக இருப்பது வந்து அவங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சிறுநீரகத்தில் வந்து கற்கள்லாம் வராது. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவாங்க, அந்த இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இதில் வந்து நீர் வந்து தேங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உப்பை கம்மியாக தான் எடுக்கணும். மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்குது, அனிமிக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா உப்போட அளவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அதாவது நோயுற்ற நிலையில் இருக்கிறவங்க வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய உப்பளவை விட கம்மியாக, இப்போ 6 கிராம் டோட்டலாக சொல்கிறோம், 3 கிராம் வந்து நம்ம உணவில் தனியாக எடுத்துக்கக்கூடிய உப்பு, அந்த 3 கிராமையும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ 1 கிராம் வந்து எடுத்துட்டு அந்த மிச்சம் 5 கிராமை கூட வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் உப்பு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அசிமுலேட் ஆகி டைஜஸ்ட் ஆகி நமக்கு உபயோகமாக இருக்கும், தேவையில்லாத எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இந்த எலியிலிருந்து ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது இல்லை செயற்கையாக உருவாக்கின உப்புக்கள் வந்து கண்டிப்பாக உடலுக்கு கேடுகளை தான் விளைவிக்கும். அதனால் அது 1 கிராம் எடுத்துகிட்டு மிச்சம் 5 கிராம் நம்ம காய்கறி வழியாகவே எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. மோஸ்ட் ப்ராப்ளி உப்பே சேர்க்காமல் காய்கறிகளே அதிகமாக எடுத்துக்கிறப்ப நமக்கு தேவையான உப்பு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு இந்த நாச்சுவைக்கு எனக்கு உப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதை இது பண்ண என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க புதினாவை யூஸ்வலாக வந்து நிழல்லையே உலர்த்தி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர்னால் ரொம்ப ஃபைன் பவுடரில் கொஞ்சம் கோஸாக வந்து வச்சுட்டு நீங்கள் எந்த உணவு சாப்பிட்றீங்க அதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த புதினா தூளை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவங்க உடலுக்கும் நல்லது, அந்த புதினாவில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உப்பு வந்து அவங்க நாவுக்கு வந்து சுவை தரும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ரஞ்சிதா, சென்னையிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு என்னம்மா? 24. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். ஆ, குட் மார்னிங் ரஞ்சிதா, சொல்லுங்கம்மா. இந்த வயிறு வலி லைட்டா இருந்துட்டே இருக்கு. எத்தனை நாளா இருக்கு? 2 நாளா தான் இருக்கு. அந்த யூரின் வக்கார இடத்துல வந்து ஒரு கொப்பள கொப்பளமா இருக்கு. ஓகே, அது ஒரே வலியா இருக்கு, உட்கார முடியல, நடக்க முடியல. இப்ப 2 நாளா தான் இருக்குது. ஆமா. பீரியட்ஸ் எப்ப வந்ததுமா? அது வந்தது ஆயிடுச்சு 1 மாசம் கிட்ட. அதாவது நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நீர்த்தாரை கீழே வர்ற வழியில அந்த கொப்பளங்கள் இருக்காது, பிறப்புறுப்பு பக்கத்துல வந்து அந்த வழியில தான் அந்த கொப்பளங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு வரப்போறப்ப அந்த உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் யூஸ்வலா. ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இல்லாததுனால அந்த சூடை வெளியேற்ற முடியாம அந்த இடத்துல உங்களுக்கு கொப்பளங்கள் வருது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுதுக்கு வெந்தய கஞ்சி, டெய்லி காலையில ஒரு டம்ளர் வெந்தய கஞ்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப வெந்தய கஞ்சி எடுத்துக்காதீங்க. எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு மறுநாள் இருந்து வெந்தய கஞ்சி மட்டும் பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னலா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, வெறும் தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் மட்டும் கலந்து இது பண்ணுங்க, உங்களுக்கு அது சப்சைட் ஆயிரும். ஆனா அடுத்த மாதமும் உங்களுக்கு திருப்பி இதே மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுன்னா ஒரு தைராய்டு டெஸ்ட் பாத்துக்கிறது நல்லதுமா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், சிவகாசியில இருந்து சங்கீதா பேசுறேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அதாவது இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து கை ரொம்ப மதமதப்பா இருக்கு, ஒரு செம்பு தண்ணி கூட தூக்க முடியும்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போய் இப்ப செக் பண்ணதுக்கு வந்து நரம்புல அடப்பு மாதிரி இருக்கு, அப்படி ஆபரேஷன் பண்றோம்ன்ற லெவலுக்கு இருக்கு. அது வந்து இப்ப ஆபரேஷன் மஸ்டா இல்ல வந்து நம்ம சாப்பாடுலயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா மேம்? அப்பாவுக்கு வயது என்ன? 58. அப்பாவுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்காமா? இல்ல இல்ல. இப்ப வலது கையில மட்டும்தான் அந்த வலி இருக்கு, இடது கையில வலி இல்ல? இல்ல, ரெண்டு கையிலுமே இருக்கு. வேற அதாவது நரம்புகள் அழுத்தப்பட்டிருக்குங்களா? முதுகு தண்டுவடத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகள், நரம்புல வந்து முதுகுல உள்ள கழுத்து முதுகு ஜாயிண்ட் ஆகுது மேம், அந்த நரம்புல வந்து ஒரு அடைப்பு மாதிரி இருக்கு, அது வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அடைப்பு மாதிரின்னு சொன்னாங்களா இல்ல டிஸ்க் பல்ஜ்ன்னு வேற சொன்னாங்களா? இல்ல அடப்புதான் சொல்லிருக்காங்க, அடப்புதான், அதை வந்து நம்ம எடுக்கணும், எடுத்து விடணும், அப்பதான் கொஞ்சம் நரம்பு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
இல்லை அவங்க எப்படி உங்களுக்கு மெசேஜை டெலிவர் பண்ணாங்க? அடைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வரக்கூடிய சான்சஸ் இல்லை. நசுங்கப்படலாம், நரம்புகள் நசுங்கப்படுறனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அவங்க மேலேயும் கீழேயும் போட்டு லை ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. இதில் அவங்க செய்யக்கூடிய ப்ரொசீஜர். பட் ஆனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. நம்ம வர்ம சிகிச்சை பண்ணி அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடப்போ அந்த நரம்புகள் நசுங்கப்படுறது சரியாயிடும். அவருக்கு வந்து அந்த கைகளுக்குள்ள வந்து நடுக்கமோ இல்லை செயல்படுவதற்கு எந்த கடினமும் இருக்காதுமா. அப்பா அவன் நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணுறதுக்கு. நிறைய விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்துட்டு வெயில் காலம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு உணவு கட்டுப்பாடு, ஒரு உணவு முறை நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பொதுவாக வழித்தடங்களில் பார்த்தாலே நிறைய வாட்டர் மிலன்ஸ் விற்பாங்க, நீர்மோர் விற்பாங்க. ஸோ என்னென்ன உணவுகள் வீட்டில் எடுத்துக்கிறது அவசியமான விஷயமா இருக்குங்க? ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீர் ஒரு முக்கியமான விஷயம். கூல்ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அது என்ன, பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழச்சாராக எடுக்கிறத விட முழு பழமாக சாப்பிட்றது நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம நன்னாரி வேர் இருக்குது பார்த்தீங்களா, நன்னாரி வேரை வந்து நார்மலாகவே இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க காப்பர் வெசல் யூஸ் பண்ணலாம். காப்பர் வெசல் நல்லது தான், பட் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறதை விட இந்த மண்பானை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த விஷயம். ஸோ மண்பானையில் வந்து என்ன பண்ணலாம், நல்லா வெட்டி வேர் இல்லைன்னா நன்னாரி வேர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேற்றான்கொட்டை வந்து தண்ணீரை வந்து அவ்வளோ நல்லா சுத்தப்படுத்தும். அது ஒரே ஒரு தேற்றான்கொட்டை லைட்டாக உரசி உள்ளே போட்டுட்டு நைட் ஃபுல்லாக அந்த நீரை வந்து ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நீரை மட்டும் பருகினாலே போதும், கண்டிப்பாக உடலுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வரும். இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளாலேயோ இல்லை இந்த சரும உஷ்ணத்தாலேயோ ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த ஒரு நீரால் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்தீங்க மேம். தேங்க்யூ. நன்றி.